ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்பக்கலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கல்லை குடைந்து செதுக்கியும் கோயில் கலையை வளர்த்த பல்லவர்கள் வந்து சிற்பக்கலையையும் வளர்த்தாங்க மகேந்திரவர்மன் காலம் தொட்டே சிற்பக்கலை வந்து வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம் பல்லவர் காலத்துல கோயில் சிற்பங்கள் திறந்தவெளி சிற்பங்கள் எனவும் புடைப்பு சிற்பங்கள் தனிச்சிலைகள் எனவும் வளர்ந்தது மண்டகப்பட்டு திருச்சி சிவன் கோயில் தலவானூர் சீயமங்கலம் மாமல்லபுரம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வைகுந்த பெருமாள் கோயில் போன்ற இடங்கள்ல கால சிற்பங்கள் வந்து இருக்கு சோழ கால சிற்பங்கள் தனிச்சிறப்புடையது அப்படின்னு சொல்லலாம் அதனால உலக மேங்கும் உள்ள பொருட்காட்சிகளில் வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் சிறு தெய்வ வழிபாடு என அனைத்து சமய தெய்வங்களுக்கும் சோழ காலத்துல வந்து சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் வந்து சிறந்த ஆட்சி செய்தாங்க இவர்கள் காலத்துல சிற்பக்கலையும் வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் கும்பகோணம் தக்கோலம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் போன்ற இடங்கள்ல கால சிற்பங்கள் வந்து இருக்கு தொடக்கத்துல கோயில் கட்டுறதுக்கு முதன்மை கொடுத்த சோழர்கள் பின் சிற்பங்களுக்கு வந்து முதன்மை கொடுத்தாங்க சிற்பங்களினுடைய ஆடை ஆபரணங்கள் அளவாக இருந்தது பொய்மிகு அலங்கார சிற்பங்கள் வந்து தோன்றியது மூன்று பக்கங்களிலும் வந்து மிகுதியாக இருக்கும் இலக்கியம் சமயம் சார்ந்த சிற்பங்கள் வந்து மிகுதியாக செதுக்கப்பட்டது கோயில் கட்டுறதுல மிகுந்த ஆர்வம் காட்டாத நாயக்கர்கள் சிற்பக்கலையில மிகுந்த ஈடுபாடு கொண்டாங்க மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் பேரூர்பட்டி பெருமாள் கோயிலினுடைய கனக சபை ராமேஸ்வரம் தூண் சிற்பங்கள் போன்ற இடங்கள்ல நாயக்க கால சிற்பங்கள் வந்து இருக்கு பல்லவர் கால சிற்பத்துக்கு சிறந்த எடுத்துக்கோட்டாக விளங்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துல உள்ள ஒற்றைப்பாறை சிற்பம் உலக பெற்றது அப்படின்னு சொல்லலாம் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் குழிக்கும் ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அரிசிலாட்டினுடைய தென்கரையில் தாராசுரம் அப்படிங்கிற ஊர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்